இன்னைக்கு நம்ம சம்பா கோதுமை குருணை கூழை பத்தி பார்க்க போறோம். இந்த கூழ் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப ருசியும் கொடுக்கும். நம்ம கோதுமை குருணையில இருந்து பாலை வடிச்சு அதை காய்ச்சி குடுக்கறங்காட்டி பிறந்த குழந்தைங்க 6 மாசம் முடிஞ்சதுல இருந்து இந்த கூழை குடிக்கலாம். உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைங்க இருந்தா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த கூழை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசிச்சு குடிப்பாங்க. வணக்கம், என் பேரு திவ்யா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது பீயிங் மாம் தமிழ். நம்ம இந்த சேனல்ல குழந்தைங்களுக்கு தேவைப்படும் பெஸ்டான பொருட்கள் மற்றும் அவங்களுக்கு நலன் தரும் விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். நீங்களும் இதுல பார்ட்டா இருக்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சம்பா கோதுமை குருணை ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடியது தான். பக்கத்துல இருக்க மளிகை கடையிலயோ இல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயோ நீங்க வாங்கிக்கலாம். முதல்ல இந்த சம்பா கோதுமை குருணை கூழோட சத்துக்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரிசிக்கு மாற்றா நம்ம கோதுமையை பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு கோதுமையை கொடுக்கும் போது அவங்களுக்கு சாப்பிட்ற உணவு சீக்கிரம் ஜீர்ணமாகி பசித்தன்மையை தூண்டும். உடச்ச கோதுமையில மினரல்ஸ், பாஸ்பரஸ் மெக்னீஷியம், அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு. இது குழந்தைங்களுக்கு உடல் வலிமை மட்டும் இல்லாம புத்தி கூர்மை ஆக்கும். இதனால மெட்டபாலிசமும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த கூழ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். ஒரு 1/2 கப் சம்பா கோதுமை குருணை எடுத்திருக்கேன். இது வறுத்து பொடி பண்ணின பாதாம், முந்திரி, வால்நட், அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இந்த கூழை காய்ச்சறதுக்கு முன்னாடி சம்பா கோதுமை குருணையில இருந்து பாலை வடிச்செடுக்கணும். அது எப்படி வடிச்செடுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் சம்பா கோதுமை குருணை எடுத்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்தி 5 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. 5 மணி நேரம் கழிச்சு ஊற வச்ச கோதுமை குருணை எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிருதுவா இருக்கும். இப்ப இதை நல்லா பெனைங்க. நல்லா பெனையும் போது பால் தனியா ரெசிடியூஸ் தனியா வந்துடும். இப்ப இந்த ரெசிடியூ பாத்தீங்கன்னா பபிள் கப் மாதிரி இருக்கும். இப்ப ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி பாலை மட்டும் தனியா வடிச்சு எடுத்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நான் ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க பாதாம், முந்திரி, வால்நட்டோட மிக்சரை 1 ஸ்பூன் ஆட் பண்றேன். இது உங்களுக்கு சுவை மட்டும் இல்லாம ரொம்ப சத்தியும் கொடுக்கும். அடுத்து 100 ml நான் கொதிக்க வச்ச பால் ஆடையோட ஆட் பண்றேன். என் குழந்தைக்கு கூழ் கொஞ்சம் கெட்டியா இல்லாம கொஞ்சம் தண்ணியா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பால் ஆட் பண்ணி தரேன். இது ரொம்ப ஆப்ஷனல் தான். உங்க குழந்தைங்களுக்கு 1 வயசு நிரம்பிச்சுனா மட்டும் நீங்க பால் ஆட் பண்ணுங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் கூழை கொதிக்க விட போகிறேன். கூழை எப்போவுமே நான் மண் பானையில் தான் செய்வேன். அது ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கிளறி விடாமல் விட்டுட்டீங்க அடி பிடிச்சிடும். கூழ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா கூழ் நல்லா கொதிச்சு பொங்குற மாதிரி வருது. பால் கலந்த கோதுமை குருணை கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நல்லா ஆற வச்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த கூழை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.